யாருக்கு தெரியும் இப்ப 2015 ஆண்டு நாங்க வந்து இன எழுச்சி அரசியல் மாநாடுன்னு போட்டோம் திருச்சியில. அந்த கூட்டத்தில் பேசின 41 பேர் மேலேயும் வழக்கு. அது எதுக்காக போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பேசினது தான் பேசினதுக்கு 41 பேர் மேலே ஆட்சி மாறி காட்சி மாறல. ஆட்சி எப்படி மாறும்? அது மாறாது. இங்கே ஆள் மாறி பயன் என்ன இருக்குது? அரசியல் மாறணும். இல்லைன்னா இந்த பழிவாங்கல் இந்த கால் புணர்ச்சியில் போட்டு பாருங்க. இது வந்து அவசியமற்றது. எல்லாம் மாநாட்டில் நாங்கள் என்ன பேசுனதில் ஒரு எதுவும் தவறு இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. அது மொத்தமாக மேடல ஏறின எல்லாருமேலேயும் வளர்க்குறா. அது அதை எப்படி எடுத்துக்கிறது சார்? தமிழக முதலமைச்சரோட துபாய் பயணத்தை பற்றி முதலீட்டாளர்கள் என்ன சார் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க பயணம் சிறப்பாக இருந்ததா சொல்கிறாங்க. அது மைல்ஸ் தான் எனக்கு, அதில் ஒன்றும் கருத்து இல்லை எனக்கு. முதல்ல இந்த ஒவ்வொரு தேர்தல் அப்பவும் இவங்க எவ்வளவு 5000 கோடி கிட்ட செலவு பண்ணுறாங்க. இப்போ 6500 கோடி ஏதோ கொண்டு வந்திருக்காங்கன்றாங்க முதலீடு. சிலர் இவங்க கொண்டு போய் அங்கே முதலீடு பண்ணிட்டு வந்திருக்காங்கன்றாங்க. நம்ம இது அது பெரியவங்க விளையாட்டு, அதனால கொஞ்சம் ரொம்ப பொறுத்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். முதல்ல எனக்கு இந்த கொள்கையே எனக்கு உடன்பாடு கிடையாது. எனக்கு வந்து நான் தற்சார்பு பொருளாதாரத்தை கோட்பாட்டை கொண்டவன். முதல்ல முதலீடே பாருங்க, அந்நிய முதலீடு. அன்னைக்கு வந்து கப்பலில் வர்த்தகம் செஞ்சு வந்தவனை போராடி விரட்டிட்டு இன்னைக்கு வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வர்றவனை சோப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறத எப்படி இருக்கிறது? அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்த என் நாடு இன்னைக்கு உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் அடிமையாக இருக்கிறது துடிக்குது. அது எப்படி இருக்கிறது? அந்த லூலு அந்த மார்க்கெட் அந்த கடை வந்து இப்போ என்ன ஆயிரும்? வட இந்தியன்தான் முழுக்க வேலை செய்ய போகிறான். எங்காலும் வேலை செய்ய போகிறது இல்லை, வேலை செய்ய போகிறது இல்லை. இப்போ எனக்கு 1.5 கோடி பேர் வட இந்தியர் வந்துட்டாங்க. இனி நாங்கள்லாம் வந்து இந்த பெருமை பேச முடியாது. நாங்கள் பெரிய சாதி, நாங்கள் 1.5 கோடி இருக்கோம், 2 கோடியிலலாம் பேச முடியாது. அவன் அடித்து விரட்டுவான், இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளை அடித்து விரட்டுவான். அவனுக்கு குடும்ப அட்டை கொடுத்தாச்சு, அவனுக்கு வாக்காளர் உரிமை கொடுத்தாச்சு. இந்த நாட்டினுடைய இந்த நிலத்தினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவனே தீர்மானிப்பான். அது பேராபத்தை நோக்கி போகும். இது சும்மா அது வந்து அது ஒரு வளர்ச்சின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்கள். நீட் விலக்கு தொடர்பாக தமிழக முதல்வர் வந்துட்டு ஜனாதிபதியை சந்திக்கக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? சந்திக்கணும் தான், சந்திக்கணும். நான் என்ன முதல்வருக்கு சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு உங்களில் ஒரு ஒன்று ஒரு புத்தகம் எழுதுறீங்க. அதுக்கு தென்னகத்தில் இருக்கிற எல்லா பெரும்பெரும் தலைவர்கள் முதல்வர் எல்லாம் கூப்பிட்டு வந்து வெளியிட்டீங்க. அதே போல் ஒன்று நீங்கள் விருந்து கலைங்க, இல்லை நீங்கள் அங்கே போங்க, அவங்கள கூப்பிட்டு பேசி இந்த நீட்டினுடைய தாக்க இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லி எல்லா மாநிலத்து சட்டசபைகளையும் இதுக்கான தீர்மானத்தை போட்டு ஒரு அழுத்தத்தை கொடுத்து நீட்டுக்கு எதிரான ஒரு மாநாடுனா நம்ம நடத்தலாமே. அப்படி அழுத்தத்தை கொடுத்தாதான் அது தகர்க்கப்படும், இல்லைன்னா அது கண்டுக்க மாட்டாங்க. தொடர்ச்சியாக மாணவர்கள் வந்து ஆசிரியர் தாக்கிக்கிட்டே இருக்காங்க, அரசு பஸ் டிரைவரை தாக்குறாங்க, பீர் பாட்டில் ஒருத்தர் அடிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரே காரணம் அதுதான். அடிப்படை வந்து 90% வந்து குற்றங்கள் வந்து நிறைந்த போதையில் தான் நடக்குது. அப்படிங்கும்போது அதை தடுக்கணும்ல. அதுக்கு என்ன நம்மகிட்ட என்ன வாய்ப்பு இருக்குது? அதில் தான் வருமானமே இருக்குங்கிறீங்க. 30,000 கோடி ஆண்டு ஒன்றுக்கு வருமானம் வருதுன்றீங்க. அதை வச்சு தான் அரசே நடக்குது. அப்புறம் ஒன்றும் பண்ண ஒன்று என்ன பேச முடியாது. துபாய் பயணத்தை கடைசி நேரத்தில் வந்து துறைமுகம் ரத்து பண்ணியிருக்காரு. அவர் திடீர்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுங்கிறாங்க, இல்லை வீட்டுக்கு போயிட்டாருங்கிறாங்க. என்ன குழப்பம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எங்கள் ஐயாட்ட தான் கேட்கணும், அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் நீங்கள் போகல அப்படின்னு? அது அதிகாரிகள் எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் போயிருக்காங்க. அவங்க அரசு அதிகாரிகளுடைய செலவை வந்து திமுக ஏற்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ நீங்கள் தனி விமானத்தில் போகிறீங்க, சரி விமானம் கிடைக்கல போனீங்க, அதை திமுக தான் அந்த செலவை ஏற்கும் அப்படின்னா அது அரசு அதிகாரிகளுடைய செலவு. இதுக்கு கட்சி இருக்குது, அவங்க என்ன திமுக கட்சிக்காரங்களா? அது அதை பேசிட்டு வேண்டியதில்லை.
நாடு வளரட்டும் நல்லபடியா. மாநகராட்சி தேர்தல் நீங்க வந்து தனித்து தான் போட்டிட்டீங்க, அதுல ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு எந்த பலனும் ஏற்படலையா, அதை பத்தி என்ன? அது ஏற்படாது தானே, தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஆச்சு, தேர்தல் ஆணையரை நியமிச்சது யாரு? அவங்க எங்களுக்கு வாக்கு வராமல் பார்த்துக்கணுங்கிறது அவங்களுடைய கவனம், இதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்களுடைய தலைமை, எங்களுடைய தலைவனை, எங்களுடைய சின்னத்தை, எங்களுடைய கோட்பாடை வந்து ஊர் ஊராக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது, அதை செஞ்சிருவோம். அது நீங்கள் வந்து நீங்கள் அதை ஒரு மாதிரியாக எடுத்துக்கிறீங்க, இன்னும் சரியாக 2-3 ஆண்டுகளில் இது இந்த நாட்டிலையும் அது வரும். ஏன்னா நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை எப்படி, எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்தி கொண்டு விற்று கொண்டு வருவீங்க. லாபத்தில் போய் கொண்டிருந்த எல்ஐசி வரைக்கும் வித்துட்டீங்க, அதில் 25-30 விழுக்காடு வந்து தனி அந்நிய முதலீடை கொண்டு வந்துட்டீங்க. இதே நிலைமை வந்து இலங்கையில் இன்றைக்கி 2 ஆப்பிள் 450 ரூபாய்னா இங்கே அதே நிலைமை வரும். அதுக்கு எச்சரிச்சுக்கணும், அதுக்குள்ளே இந்த இதை நீங்கள் எச்சரித்து விழிப்புணர்வோடு இருந்துக்கிட்டிங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னா கதை முடிஞ்சு நம்மளும் வரிசையில் நிற்க வேண்டியதுதான். ஓகே.